குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ராஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டாபிக்ல கேட் 2014 கேட்ட டாபிக் தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்டீல் பீம் இருக்கு, ஸ்டீல் பீம் வெத்து ஹைட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன்ன்றதுனால கொடுத்துட்டாங்க. அஸ் ஷோன் இன் ஃபிகர் மாடல்ஸ் எலாஸ்டி 200 GPN கொடுத்துட்டாங்க. எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். த பீம் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே அப்படின்றாங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு 120 kN/m இருக்கு. எவ்வளோ மீட்டர்னா 15 மீட்டர். ஸோ 120 × 50 போட்டோம்னா 15 × 0 = 0, 15 × 30 = 30, 15 × 18 வரும். ஸோ 1800 kN அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. 1800 kN வந்து நமக்கு இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு சிமெட்ரினால வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 900, இங்கே வந்து 900 kN ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் சிமெண்டினால். ஸோ ஃபிக்சீசிஸ் லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்சீசிஸ் லோடு வந்து இட் இஸ் அ இமேஜினரி லோடு, தட் இஸ் ஈக்குவல் டு த UDL சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 120 × 15 போட்டிருக்கோம். 120 × 15 வந்து 1800 இருக்குது. 1800 வந்து கரெக்டாக இது ஃபிக்சீசிஸ் லோடு தான் டாட்டரில் போடுறோம். 1800 வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்ட் ஆச்சுன்னா வந்து ஆல்ரெடி இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா அது ட்ரையாங்கிளாக வரும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல வந்து நம்ம இந்த ஃபிக்சீசிஸ் லோடை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்கே 900 மேலே போவோம், இங்கே 900 கீழே மேலே வரும். ஸோ இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஆஃப் த பீம் அப்படின்னு வச்சுக்கலாம். சிஎஃப் டயக்ராம் வந்து, ஸோ இது 900, இந்த தூரம் வந்து 7.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஏரியா ஆஃப் சிஎஃப் டயக்ராம் அப் டு தட் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அதான் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட் வந்து இட் இஸ் பேரபோலா வரும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் பேரபோலா, அதான் சீக்வன்ஸு. என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு இதுவாக வந்து இன்டெகிரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதாவது ஒமேகாலேருந்து இன்டெகிரேட் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடைக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணால் பேரபோலா கிடைக்கும், அப்படியே பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்க, ஏரியா ட்ரையாங்கிள் வந்து சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஆஃப் இன்டு பிஹெச் அப்படிங்கிறது, ஆஃப் இன்டு 900 × 900 வந்து கிலோமீட்டரில் இருக்குது, 7.5 மீட்டரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் மீட்டரில் நமக்கு கிடைக்கும். அப்போ போட்டோம் அப்படின்னா 7.5 ஒரு சைபர் அடிச்சுக்குவோம். 75 0 79 வந்து 45 7 9 63 67 வந்தவொடனே இது ரெண்டாவது வகுத்தா 3, இது ஒரு 3, இது வந்து 15 வந்து 7, இது வந்து 10 வந்து 5. ஒரு 3375 பார்த்தீங்கன்னா அது கிலோமீட்டர் மீட்டர். வெறும் வெறும் ஃபார்முலாலாம் போடாமல் ட்ரையாங்கிள் டயக்ராமேட்டிக்காகவே நம்ம லேண்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிவ்ஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு பெண்டிங் மூமெண்ட் தேவை, எதாவது மேக்ஸிமம் வரும் தெரியும், அது வந்து இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து WL/2. ஸோ இது வந்து ஒரு L/2. அப்போ ஏரியா போடும்போது ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச் அப்படின்னு போட்டால், ஆஃப் இன்டு WL/2 × L/2 போட்டால் வந்து WL²/8. ஸோ ஃபார்முலா படி போட்டிங்கனாலும் இந்த டபிள்யூனா இதுதான் டபிள்யூ, எல்னா இதுதான் எல், இப்போ WL²/8 போட்டாலும் ஃபார்முலா படி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா படியும் கண்டுபிடிக்கலாம், டயக்ராம் படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டு வே ஆஃப் திங்கிங், நம்ம வே ஆஃப் திங்கிங் மூலிமா வந்து ஃபார்முலா படியும் கண்டுபிடிக்கலாம், டயக்ராம் படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கேண்டில் பீம் வந்து கேரிங் யூடியல் வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்கே வரும் அப்படின்னா சென்ட்ரல் தான் வரும். அது பார்த்தீங்கன்னா 5/384 WL/4/EI. ஸோ டபிள்யூ தெரியும், எல் தெரியும், இ தெரியும், ஐ தெரியும், நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஐ வந்து மட்டும் ஐக்கு தனியாக ஃபார்முலா தேவை, ஐக்கு வந்து BH³/12. ஸோ பி வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க, BH²/12 போட்டிங்கன்னா ஐ கிடைக்கும். அது வந்து mm²/4, நம்ம mm தான் கண்டுபிடிக்க போகிறனால வந்து நம்ம இது mm²/4 வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஐ வந்து mm²/4, ஈயை வந்து என்ன பண்ணுறது, ஜிகா பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. ஜிகா பாஸ்கலில் கொடுத்தா அது மெகா பாஸ்கலாக மாற்றணும். மெகா பாஸ்கலாக மாற்றினா, ஏன் மெகா பாஸ்கலாக மாற்றணும், மெகா பாஸ்கல் ஈக்குவல்டு நியூட்டன் பர் mm²/mm, மெகா பாஸ்கலாக மாற்றணும். இப்போ ஈயும் ஐயும் முடிஞ்சுன்னா, டபிள்யூ வந்து கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்குது. kN/m தான் வந்து நமக்கு வந்து நியூட்டன் பர் mm மாத்திரம் நல்லது. ஸோ வந்து நியூட்டன்
நியூட்டன் பெர் எம்எம்னா கிலோ நியூட்டனுக்கு ஒரு 10³ எம்எம்க்கு ஒரு 10³ அடிச்சுட்டு அப்போ 120 நியூட்டன் பெர் எம்எம் ரெண்டுமே சேம் ஆகிடும். கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னாலும் நியூட்டன் பெர் மீட்டர்னாலும் ஒன்றே தான். ஏன்னா இங்கே ஒரு 10³ வரும், இங்கே ஒரு 10³ ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லாமே பார்த்து டபுள் பார்த்து எல் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மீட்டரில் கொடுத்தாங்கன்னா மில்லி மீட்டர் மாற்றும் போது 15×10³ எம்எம் எம்எம் கொடுத்தா எல்லாமே மில்லி மீட்டர் மாற்றினோம்னா நமக்கு ஆன்சர் என்ன 93.75 எம்எம் வரும். ஸோ இதில் ஞாபகமடி ஃபார்முலா வந்து ஸோ பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா WL²/8 ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்புறம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெக்டாங்கிள் வந்து BH²/12 ஞாபகம் வச்சுக்கிறோம். டெல்டா மேக்ஸ் வந்து 5/384 WL44A ஞாபகம் வச்சுக்கிறோம். எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் வந்து கேட்டில் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து கேல்குலேஷனில் யூனிட்டில் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கலாம். கேல்குலேஷன் யூனிட்டில் தப்பு பண்ணாமல் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். டைம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தேவை அப்படின்னா ப்ரொஃபசூரியன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.